வெல்கம் டு 4.0. ஸோ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிற அளவுக்கு கிரிப்டோ கரன்சி ரேட்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. இந்த டைமில் இந்த பட்ஜெட் 2021 செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கிரிப்டோ கரன்சி பில் அப்படிங்கிற பில் பாஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்தியாவில் இருக்கிற பிரைவேட் கிரிப்டோ கரன்சிஸ் எல்லாமே பேன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து வெளியாச்சு. ஸோ இதை கேட்ட நெட்டிசன்ஸ் எல்லாருமே வந்து அவங்ககிட்ட சேவ் பண்ணி வச்சிருந்த எல்லா கிரிப்டோ கரன்சிஸ் வந்து வேர்ல்டு குளோபல் மார்க்கெட்டில் வந்து மிகவும் குறைஞ்ச விலையில் டிஸ்கவுண்ட் ப்ரைஸஸில் வந்து சேல ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்னுமே அந்த பில் பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் வரல அப்படிங்கிறது தெளிவான உண்மை. ஒரு பிட்காயினோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட 27 லட்சம் இந்தியன் ரூபாய்க்கான மதிப்பு அப்படிங்கிற விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு பில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பிரைவேட் கரன்சிஸ் எல்லாமே வந்து பேன் பண்ணிட்டு கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கிற இந்த புதுசாக டிஜிட்டல் கரன்சி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை வந்து முன்னாடி இப்போ எடுத்த முடிவு இருந்ததில்ல 2013 வந்து ஆர்பிஐ இது மூலியமாக வர ஃபினான்ஷியல் லாசஸ் அண்ட் கிரிப்டோ கரன்சினால் ஏற்படுற ஸ்கேம்ஸ் எல்லாமே பற்றி கண்டினியூஸ் வலியுறுத்திட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 2018 வந்து கம்ப்ளீட் கிரிப்டோ கரன்சி டிரான்சாக்ஷன் வந்து பேன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2019 அதுக்குன்னு தனியாக ஒரு இன்டர்நேஷனல் கமிட்டி வந்து அமைச்சு. ஸோ அந்த கமிட்டி வந்து என்ன கீ சஜஷன் என்ன வச்சாங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரைவேட் கிரிப்டோ கரன்சி வந்து பேன் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. மறுபடியும் 2020 சி கார்க் அப்படிங்கிற ஒரு கமிட்டி அமைச்சு. ஸோ இந்த கிரிப்டோ கரன்சியில் வந்து சர்வே எடுக்க சொன்னாங்க. ஸோ அந்த சர்வேல வந்து அந்த கமிட்டியும் அதோட கீ சஜஷன் என்ன அப்படின்னா இந்த பிரைவேட் கிரிப்டோ கரன்சி வந்து பேன் பண்ணும் அப்படிங்கிற விஷயமா தான் இருந்துச்சு. பிகாஸ் இந்த கிரிப்டோ கரன்சி மூலியமாக நிறைய ஸ்கேம்ஸ் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. நிறைய பேர் வந்து இந்த ஸ்கேம்க்கு வந்து உள்ளாயிட்டு இருந்தாங்க. ரீசெண்டாகவே இந்த லாக்டவுன் வந்து நிறைய ஆன்லைன் ஏர்னிங் ஆப் வந்து நிறைய வந்து வந்துருந்துச்சு. ஸோ அது மூலியமாகவும் நிறைய பிட்காயின் ஸ்கேம்ஸ் அண்ட் கிரிப்டோ கரன்சி ஸ்கேம்ஸ் வந்து நடந்துருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபேக் பிட்காயின்ஸ் வந்து இந்த நெட்டில் வந்து அதிகம் பரவ ஆரம்பிச்சு. அதனாலையும் வந்து நிறைய ஃபிஷிங் அட்டாக் அது போன்ற அது மட்டும் இல்லாமல் நிறைய மால்வேர் அட்டாக்ஸ் வந்து நிறைய வந்து நடந்தது. அது மூலியமாக நிறைய பேர் டேட்டாஸ் வந்து நிறைய லாஸ் ஆச்சு. நிறைய பேர் வந்து அது ஃபினான்ஷியல் லாஸ் அடைஞ்சாங்க. ஸோ அதனாலேயே வந்து கவர்மெண்ட் வந்து முக்கியமாக வந்து இதை வந்து பேன் பண்ணி ஆகணும். பிகாஸ் இட் இஸ் டீசென்ட்ரலைஸ் சிஸ்டம், அதுக்கு வந்து ஒரு சென்ட்ரலைஸ்ட் வந்து யாருமே இல்லை அப்படிங்கிற விஷயத்தினாலையும் இதை வந்து பேன் பண்ணலாம் அப்படின்னு விஷயத்தையும் கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்கேமான ஸ்கீம்ஸ் வந்து நிறைய வந்தது. அதாவது பிரமிட் ஸ்கீம், அதாவது 1x 2x போன்ற நிறைய ஸ்கீம்ஸ் வந்து இருந்துச்சு. அதுலேயும் நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதனால ஆர்பிஐ வந்து அபெக்ஸ் பேங்கை யூஸ் பண்ணி பிளாக் செயின் டெக்னாலஜி மூலமா மணியோட இன்னொரு டிஜிட்டல் வெர்ஷனை வந்து கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற முறையை வந்து ஃப்ரேம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னுமே அதுக்கான முழு வேலைகள் வந்து முடியல அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிற இந்த கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறது நீங்களாக தான் முடிவு பண்ணணும். ஸோ எந்த ஒரு கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் அதை ப்ராப்பராக அனாலிசிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். என்னதான் கவர்மெண்டோட கரன்சி கவர்மெண்டோட டிஜிட்டல் கரன்சி வந்து கொண்டு வந்தாலுமே இப்போ இருக்கிற பிரைவேட் கரன்சிஸ் எல்லாமே வந்து பேன் பண்ணிட்டு கொண்டு வருது அப்படிங்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயம் எந்த விதத்தில் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. இந்த விஷயத்தில் வந்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸ் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நல்ல பற்றி ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ நான் போஸ்ட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு வரும். இன்னொரு ஜெயினுக்கான வீடியோ நான் வந்து உங்களுக்கு பார்க்குறேன். அண்டில் அண்ட் டேக் கேர், பை.